நீங்க பார்த்துட்டு டி சமையல் சேனல். நம்ம இப்ப சமைக்க போறது புட்டிங். மில்க் புட்டிங் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது ஆவின் ஃபுல் ஃபேட் மில்க் 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க, 2 முட்டை எடுத்துக்கோங்க, 200 கிராம் சர்க்கரை எடுத்துக்கோங்க. 3 தான் இதுக்கு தேவையான பொருள். முட்டையை பீட்ராலேயோ இல்லைன்னா ஃபோர்க் ஸ்பூனாலேயோ நல்லா அடிச்சுக்கோங்க, நல்லா நொறைச்சி வரணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா அடிச்சிங்கன்னா நல்லா நொறைச்சி வந்துடும். இந்த மாதிரி இதை எடுத்து வச்சுக்கோங்க. பாலை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றி நம்ம நல்லா காய்ச்சிக்கலாம். 1/2 லிட்டர் பால் ஒரு 30% வரைக்கும் நல்லா சுண்டணும். நல்லா கலந்து விட்டு சுண்ட வச்சுக்கலாம். பால் நல்லா சுண்டினதுக்கப்புறம் அதில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. பால் முட்டை சர்க்கரை இருந்து நம்ம செஞ்சிடலாம். பால் சுண்டினதுக்கப்புறம் 200 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணி சுகர் கரைஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பால் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். பால் ஆறினதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்ச முட்டையை அதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் பத்தலைன்னா பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் வெந்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுக்கோங்க. நம்ம கலந்து வச்சுருக்க பாலில் அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஒரு சுடுதண்ணி பானையில் தண்ணி வச்சு சூடானதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை அதில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயில் அது வேகணும். வெந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதை எடுத்து உள்ளே கத்தியால் குத்தி பார்க்கலாம். கத்தியில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கரெக்டான பதத்தில் வெந்திருக்கணும். அட்டம் கரெக்டாக வெந்திருக்கு. இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.